காசா அல் ஹக்லி மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியது வேறு குழு போல் தோன்றுகிறது. இஸ்ரேல் மீது பல நாடுகள் குற்றம் சாட்டிய நிலையில் அமெரிக்க அதிபர் பைடன் வக்காலத்து. இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். பிரதமர் நேதன்யாகு உடனான கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க அதிபர் பைடன் பேட்டி. காசாவில் அல் ஹக்லி மருத்துவமனை மீதான தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பொதுமக்கள் பலியானதற்கு காரணமானோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கொடூரமான போர் இதயமுள்ளோரை கலங்க வைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. இஸ்ரேல் ஹமாஸ் போரை அனைத்து நாடுகளும் ஐநாவையும் இணைந்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மத்திய அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 7% உயர்கிறது. ஜூலை முதல் பின் தேதியிட்டு அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் RSS பேரணிக்கு அனுமதி இல்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புதுக்கோட்டையில் அரசு பள்ளி மாணவர்கள் தரையில் அமர வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. தனியார் பள்ளி மாணவர்களை இருக்கையில் அமர வைத்ததாகவும் தகவல். கே என் நேரு சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் பாமக பிரமுகர்களிடம் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை. வெர்சா வகை காரை பயன்படுத்தியதால் சந்தேகத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கும் அதிகாரிகள். மாநகராட்சி புறநகர்களில் உள்ள சிறு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பொது பயன்பாட்டு மின் கட்டணம் குறைப்பு. யூனிட்டிற்கு 8 ரூபாய்க்கு பதிலாக 5.50 ரூபாய் வசூலிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. 10 வீடுகள் அல்லது அதற்கு குறைவாக 3 மாடிகள் அல்லது அதற்கு குறைவாகவும் இருக்கக்கூடிய மின் தூக்கி வசதி இல்லாத குடியிருப்புகளுக்கு ஒரு யூனிட்டிற்கு 8 ரூபாயிலிருந்து 5.50 ரூபாய் குறையும். அதானி நிறுவனம் 2 மடங்கு விலைக்கு நிலக்கரி வழங்கியதால் மின்கட்டணம் உயர்ந்ததாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஏழைகளின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் முதியவரை முட்டி தூக்கி வீசிய மாடு படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 27 மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. ராமேஸ்வரம் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டம். லியோ படத்தில் இருந்த கெட்ட வார்த்தை நீக்கம். பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேட்டி. லியோ திரைப்படத்திற்கு காலை 7 மணி காட்சி கிடையாது. அரசு அறிவித்தபடி 9 மணிக்கே காட்சி தொடங்கும்.